பிஎஸ்சி தலைவர் பதவிக்கு முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு பெயரை பரிந்துரைத்து தலைவர் மற்றும் 10 உறுப்பினர் பதவிகளை நியமனம் செய்வதற்கு தமிழக அரசு அனுப்பிய கோப்புக்கு ஆளுநர் ஆர் என் ரவி இன்னும் ஒப்புதல் அளிக்கவில்லை என தெரிய வந்துள்ளது. டிஎன்பிஎஸ்சி அமைப்பில் தலைவர் மற்றும் 14 உறுப்பினர் பதவிகள் உள்ள நிலையில் பல மாதங்களாக தலைவர் மற்றும் உறுப்பினர் பதவிகள் காலியாக இருந்ததால் அரசு பணிகளுக்கு தேவையான ஆட்களை தேர்வு செய்வதில் தேக்கநிலை ஏற்பட்டிருப்பதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் அண்மையில் டிஜிபி பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற சைலேந்திரபாபு பெயர் டிஎன்பிஎஸ்சி தலைவர் பதவிக்கு தமிழக அரசால் பரிந்துரை செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் 10 உறுப்பினர் பதவிகளை நியமனம் செய்வதற்கும் தகுதி வாய்ந்தவர்களின் பெயர்களையும் தேர்வு செய்து தமிழக அரசு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. ஆனால் தமிழக அரசு அனுப்பிய கோப்புக்கு ஆளுநர் இன்னும் ஒப்புதல் தராததோடு சைலேந்திரபாபு தொடர்பாக சில விளக்கங்களை கேட்டு மீண்டும் தமிழக அரசுக்கு கோப்பை திருப்பி அனுப்பியிருக்கிறார். அதற்கும் தமிழக அரசு உரிய பதிலடி அளித்து மீண்டும் ஆளுநருக்கு அனுப்பி வைத்த போதிலும் ஆனாலும் ஆளுநர் இன்னும் ஒப்புதல் தரவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. விடுதலை நாள் விழாவின் போது தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் 50,000 பேர் பணி நியமனம் செய்யப்பட இருப்பதாக முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இதுபோன்ற நிலையில் ஆளுநர் மிக விரைந்து ஒப்புதல் தர வேண்டும் என்பதே பட்டதாரி இளைஞர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது.